வணக்கம், நான் உங்கள் தேவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் கிரேவி ரெசிபி. இந்த ரெசிபி வந்து ஜீரா ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். காளான் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? காளானை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் அதில் வந்து குட்டி குட்டி மண் ஒட்டி இருக்கும். மந்த்லி ட்வைஸாவது நம்ம காளான் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ எப்படி அந்த மாதிரி கழுவி எடுத்தாலும் அதில் மண் இருக்கிறதுனால மைதா மாவு இல்லை அரிசி மாவு ரெண்டில் ஏதாச்சும் ஒரு மாவு கலந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள இந்த குட்டி குட்டி மண்ணெல்லாம் நம்மளுக்கு கழுவி எடுத்தால் நல்லா சுத்தமாக வந்துடும். இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். 1 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, பட்டை, சோம்பு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், மிளகு வந்து கொஞ்சமாக, இஞ்சி கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறோம். அதை நம்ம அரைக்க போகிறதில்ல, நேரடியாகவே சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ சோம்பு, சீரகம், மிளகு, பெரிய வெங்காயம், பட்டை சேர்த்தாச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம். காளான் கழுவி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பட்டர் சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக தான். இப்போ மிளகு சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் பொதுவாகவே வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்குவேன். என்ன காரணம் அப்படின்னா, வெங்காயம் நம்ம குழம்புல சேர்க்கும் போது யாரும் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது எடுத்துப்பாங்க. இப்போ கடாயில் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காளான், அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் சேர்க்குவேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க. பட்டர் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் ஆயிலில் கூட சும்மா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்க போகிறேன். நம்ம தண்ணி கொடுக்கல, ஆனால் எவ்வளோ அழகாக தண்ணி அதுலேருந்தே வந்திருக்க பாருங்களேன். நல்லா ஃப்ளேவரிஸாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். டெம்டிங்காக இருக்கும் பார்க்கும்போதே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் காளான். உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போவே பாதி வந்தாச்சு காளான். அதுக்கப்புறம் அதே கடாயில் பட்டை, இலை, கிராம்பு, அந்த அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நான் குழந்தைங்களுக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக எடுத்துப்பேன். உங்களுக்கு காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான் இந்த ரெசிபிக்கு நம்ம சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து கம்மியாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி போதும். தக்காளி சேர்த்துக்கங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் காளானில். கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கையில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காளான் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காளான் இருக்குல்ல, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். சிம்லே வச்சுக்கணும் அடுப்பை. ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரையில் நம்ம வந்து தண்ணி
ஊற்றிக்க வேண்டியதான். நல்லா காளான் வெந்துடுச்சு, ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஈஸியாக செஞ்சிடலாம், ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம மிக்சிலேருந்து எடுத்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், 2 டம்ளர், 2 பெரிய டம்ளரில் தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சம்பளை ஊற்றிருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ஆக வரைக்கும் விடலாம். நான் வந்து கிரேவியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுட்டு வத்தி வரட்டும், நல்லா ஃப்ரை ஆகி வரவட்டி நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரோம்ல, அதுதான் நம்மளுக்கு ரெடியான ஸ்டேஜ் வந்து. இப்போ நம்மளுக்கு எல்லாம் நல்லா செட் ஆகி ரெடியாகி வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, கடையில் கிடைக்கும். காஞ்ச வெந்தயக்கீரை தான் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேலே டாப்பிங் மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்தியும் கூட. இதை வந்து 2 கையிலையும் வச்சுட்டு இப்படி தேய்ச்சி போடணும். ஆனால் எனக்கு நானே ஹேண்டில் பண்ணேன் ஃபோனை, அதனால் பண்ண முடியல. 2 கையிலையும் தேய்ச்சிட்டு அப்படியே போட்டுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பொரோட்டா, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இது. உங்களெல்லாம் யாருக்கு இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் அன்றைக்கி ஜீரா ரைஸும் மஷ்ரூம் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ரெசிபிஸ் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மிகவும் நன்றி.